ஹை கைஸ், இன்னைக்கு தான் இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட். இதில் நிறைய டவுட்ஸ் அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரப்போகுது, அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த கதை தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல் வேலையா நம்ம லியோன் என்ன பண்றானா, இந்த டைம்ல என்ன சேர்ந்த லியோன் இருக்கான்ல, லவ் ஃபெயிலியர் லியோன், அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். அது அவனுடைய அசிஸ்டன்ட் ஷின்தா எடுத்து படிக்கிறான். நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க லியோன் பேசுறேன், நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுமான்னு கூட தெரியல. ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் 2020 1938 வந்து நான் மாட்டிக்கிட்டேன். நீ சும்மா இறந்து போனவனுடைய லவ்வரை நினைச்சு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காத. இப்ப நீ நினைச்ச உனால நிறைய விஷயங்களை மாத்த முடியும், அதை மட்டும் பண்ணு. ஏன்னா ஃபியூச்சர்ல சின்ன சின்ன கடவுள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. நம்மள மாதிரி மவுண்டன் கார்ட்ஸ கூட ஃபியூச்சர்ல இருக்கிற மனுஷங்களா மறந்துடுவாங்க. வெப் சீரீஸ்லயோ இல்ல டிராமா மேல நம்பிக்கை வந்துருது. எதுக்கு வர சொல்லிருக்கான்னு தெரியல. சீக்கிரமா நம்ம ரெண்டு பேரும் அவனை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யோகி அப்புறம் ஹாங்ஜியோட அசிஸ்டன்ட் இவனுடைய பெருஜே கடத்திட்டு வந்து இவங்களை ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. யோகியோட பவர்ஸ் என்னன்னா, அவங்க சத்தம் போட்டு கத்தினா சாதாரண மனுஷங்களால இல்ல டீமன்ஸால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரீஸ் பண்ற டீமனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அவங்க சரியா பேசக்கூடாதுன்றதுக்காகவே அவங்களுடைய கழுத்துல அட்டாக் பண்ணிருக்கு. இப்ப கூட பேச முடியாம தான் உட்காந்துருக்காங்க. நீ எதுவும் பயப்படாத, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய பாஸ் ஹாங்ஜி இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு ஜே சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ண ஸ்னேல்ஸ் பிரைடோட அந்த துணி கடைக்கு கமிஷனர் வந்து அவனுடைய துணி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஷாக் தர்ற மாதிரி அந்த நேரம் பார்த்து நம்ம லியூன் வரானா இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. லியூன் தானே, நீ என்ன தேடி வருவனு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன், எனக்கு காஸ்ட்லியான பொருள் ட்ரெஷர் எல்லாமே தேவைப்படுது. கோல்டன் ஸ்கேலு, கார்டியன் ஸ்டோனு, இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கிட்ட தந்துரு. அப்பதான் நான் கடத்தி வச்சிருக்க உன்னுடைய ஆளுங்களை மறுபடியும் உயிரோட வெளியே விடுவேன்னு சொல்றான். பதிலுக்கு நம்ம லியூனும், இப்ப அந்த கோல்டன் ஸ்கேல் என்கிட்ட இல்ல, வெறும் கார்டியன் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை நான் அதை உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொன்னா நீ அடுத்து என்ன பண்ணுவேன்? அதான் அவனுடைய ஆளுங்களை நான் கடத்தி வச்சிருக்கேன்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நீயே பாருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறோம். இப்ப அப்படியே நம்ம லீரங்கும் ஹாங்ஜுவும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அசிஸ்டன்ட் ஜேவை என்னால அப்படியே விட்டுற முடியாது, அவனை எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும். யோகியையும் அங்கதான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரியும். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கமிஷனருடைய அடியால இந்த இடத்துக்கு வரான். உங்க ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் யாரு லியோன் கிட்ட இருக்கிற அந்த கார்டியன் ஸ்டோனை எடுத்துட்டு வரீங்களோ, நாங்க கடத்தி வச்சிருக்கிறதுல இருந்து ஒருத்தவங்களை மட்டும் தான் உயிரோட வெளியே விடுவோம், இன்னொருத்தவங்களை அங்கேயே சாகடிச்சிருவோம். சீக்கிரம் போய் அந்த கார்டியன் ஸ்டோனை எடுத்துட்டு வர வேலையை பாருங்கன்னு சொல்றேன். இவங்க ரெண்டு பேருக்கும் செம கடுப்பாகுது. கோபத்துல நம்ம ஹாங்ஜோன் அடிச்சிடறாங்க. அவங்க கிட்ட உத வாங்கிட்டு அங்கிருந்து போகும்போது கூட கெத்த பேசிட்டு தான் போறோம். இதெல்லாம் நடந்திருக்குன்ற விஷயத்தை கேள்விப்பட்டது நம்ம லியோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவங்க கடத்திட்டு போயிருக்க அந்த ரெண்டு பேரும் எப்படியாவது உயிரோட காப்பாத்தணும், கார்டியன் ஸ்டோனை தந்துடக்கூடாது. இவன் யோசிக்கிறதெல்லாம் பாத்துட்டு ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ண போறான்னு சொல்லி சின்ன ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா அவனை கூப்பிட்டு, ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு ஐஸ் காஃபி ரெடி பண்ணி உடனே எடுத்துட்டு வான்னு சொல்றான். சீரியஸா எதை சொல்ல போறீங்கன்னு பார்த்தா இது போய் சொல்றீங்க, சரி இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் போறான். ஐஸ் காஃபியை குடிச்சிட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லி முடிச்ச அப்புறம் தான் அவனுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்க போல இருக்கு. ஹாங்ஜியோட ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க அவனுடைய டீம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்கான். ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம சரியா பண்ணணும், அதுதான் இப்போதைக்கு நம்ம வேலை. அந்த டீமன்ஸ் கடத்திட்டு போயிருக்க அந்த ரெண்டு பேருடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படியாவது உங்களை ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும். ரெண்டாவது, இந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் அந்த கமிஷனர். அவனுக்கும் யூன் ஹோக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மேரேஜ் நடக்க போகுது. அதை நடக்க விடாம தடுத்து அந்த கமிஷனருடைய கதையை முடிக்கணும். பெரிய பெரிய பதவியில இருக்கிற ஜாப்பனீஸ் அரசியல்வாதிகளா அந்த இடத்துக்கு வருவாங்க, அவங்களுடைய கதையை முடிக்கணும் அந்த கமிஷனர் கூடவே சேர்த்து. இது நமக்காக மட்டும் நம்ம பண்ணல, இப்படி நம்ம பண்றதால கொரியன் மக்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுல நம்ம ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும். ஆனா இதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம லியோன் அந்த கார்டியன் ஸ்டோன் எடுத்துட்டு அவனுடைய டைம்ல எனக்கு போறதுக்கு வெறும் 5 மணி நேரம் மட்டும்தான் பேலன்ஸ். இந்த இடத்துல ஒர்க் பண்ற பொண்ணுங்க எல்லாருமே யூனோக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. யோகியோட ஃபேஸ் அப்புறம் அசிஸ்டன்ட் ஜே அவங்க ரெண்டு பேரும் பாக்குறது எப்படி இருப்பாங்கன்றத டிராயிங்கா வரைஞ்சு ஷிந்தா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியே போறோம். அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காலத்துல கேமராவோ அது இதுன்னு எதுவும் கிடையாது. ஆனா ஷின் கிட்ட ஒரு பக்காவான ஐடியா இருக்கு, அவனால தான் அனிமல்ஸ் கிட்ட பேச முடியும்ல. நேரம் அந்த டிராயிங் எடுத்துட்டு போய் தெருவில் இருக்கிற டாக்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி பேசிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஏரியால என்ன நடந்துட்டு இருக்குன்றதை நீங்க எந்த அளவுக்கு தெளிவா கவனிப்பீங்கன்னு. இந்த பெயிண்டிங்ல இருக்கிற ஆள வேற ஏதோ ஒரு ஏரியாவுக்கு புதுசா கடத்திட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு தான் எல்லா ஏரியாலுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இவர் எங்க இருக்காருன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா தரேன் அப்படின்னு ஒரு பேக் ஃபுல்லா நிறைய சிக்கன் எலும்புலாம் வச்சிருக்கானா, அதை பார்த்ததுமே சீக்கிரமா வேலையை முடிக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லீரங்க அவனுடைய அடையாளங்கள் எல்லாருமே கூப்பிட்டு யூஎஸ் சீக்கிரம் கண்டுபிடிக்கிற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க அவனுடைய அடையாள சவுண்ட் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு.
இந்த டிராயிங்ல இருக்கிறது யாரும் தெரியுமா, நம்ம பாஸோட ஃபியூச்சர் வைஃப். இவங்களை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, இவ சீக்கிரமே இவங்களை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும். இப்படி இவன் சொல்றது மத்தவங்க எல்லாருமே கேக்குறாங்க. லீரங்கே ஆச்சரியமா இருக்கு. பாஸ் அது ஒன்னும் இல்ல, கொஞ்ச நாள் நீங்க இல்ல, அதனால இவங்க எல்லாரையும் நான் கொஞ்ச நாள் பாஸ் மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். ஆனா என்னைக்குமே நீங்க மட்டும் தான் எங்களுக்கு ஒரே பாஸ் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கோம். கட் பண்ண நம்ம லியூன் யூன்ஹோட மேரேஜ்க்கு எப்படியாவது வெடிமருந்தெல்லாம் எடுத்துட்டு போகணும். அதை நம்ம உள்ள எடுத்துட்டு போறோம்ன்ற விஷயத்தை வேற யாரும் கவனிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம சில வெப்பன்ஸ் கூட நமக்கு தேவைப்படும். ஹாங்ஜோ கிட்ட தான் நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, அவங்க எல்லாத்துமே தர்றதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தந்துட்டு அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்க கிட்ட போய் அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. கட் பண்ண இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யூன்ஹோ அந்த ஹாலுக்கு போகும்போது அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்க எல்லாருமே அவங்க மேரேஜ்ல மியூசிக் பிளே பண்ண வந்தவங்க மாதிரியே கிட்டாரு அது இதுன்னு சொல்லி நிறைய பேக்லாம் எடுத்துட்டு வராங்க. யூன்ஹோ எவ்வளவுதான் தடுத்தாலும் சரி அங்க இருக்க போலீஸ் அவங்க பேக்ல என்ன இருக்குன்றத செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறோம். யார் வந்தாலும் சரி எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்பணும்ன்றது கமிஷனருடைய ஆர்டர். அப்படின்னு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெறும் மியூசிக் பிளே பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. செக்கிங் எல்லாம் முடிச்ச அப்புறம் பாக்ஸ்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லி உங்களை உள்ளே அனுப்பிடுறாங்க. ஆனா வெடிமருந்து வெப்பன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த ஒரு பாக்ஸே அவங்க ரெண்டா பிரிச்சு அதுக்குள்ள அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜோ சீஃப் தேடி அவங்களுடைய ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்காகனா சீஃபோட கண் இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல். என்ன தப்பு நடக்க போகுதுன்றது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு இந்த விஷயத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்றது கேட்கறதுக்காக தான் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா நடந்து வர சீஃபோட ஹஸ்பண்ட் ஹாங்ஜோவை பார்த்து சொல்றாரு, அவளை மீட் பண்றதுக்காக யாரோ ஒரு கெஸ்ட் வரப்போறதா சொன்னான். என்ன எதுக்கு வெளியே போக சொன்னான்னு தெரியலன்னு அவர் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கும் போது ஹாங்ஜோக்கு விஷயம் புரிஞ்சிருது. அங்க சீஃபோட ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஒரிஜினல் கார்டு இருக்கான்ல அவங்களை தேடி அந்த இடத்துக்கே வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே சீஃப்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. எந்த மோசமான மவுண்டைன் கார்டு மறுபடியும் உயிரோட வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ அவன் மறுபடியும் வந்துட்டான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சீஃபோட ஆபீஸ்க்கு நம்ம ஹாங்ஜோவே வந்திருக்காங்க. அவங்களுடைய கண்ணு மட்டும் கொஞ்சம் கடன் தர முடியுமா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அவங்க பேசாமல் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க போய் சீஃப் பிடிச்சு அப்படியே திருப்பி பார்த்தா ஒரு சைடுல கண்ணை காணும். என்ன நடந்தது, யார் இப்படி எல்லாம் பண்ணான்னு கேட்க அந்த ஒரிஜினல் மவுண்டைன் கார்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம், என்னால அவனை எதுவுமே பண்ண முடியல, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, கார்டியன் ஸ்டோன் எடுத்துட்டு நம்ம லியோனை எப்படியாவது சீக்கிரம் அவனுடைய டைம்லைனுக்கு போக சொல்லு. ஆல்ரெடி அந்த மவுண்டைன் கார்டுக்கு ஒரு பொருள் அதாவது அந்த கோல்டன் ஸ்கேல் கிடைச்சிருச்சு, மத்த மூணு பொருள் மட்டும் அவனுடைய கைக்கு கிடைச்சிருச்சுன்னா யாராலுமே அவனை தடுக்க முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆபத்தா முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹாங்ஜூ லியோனை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்ற நீ, அந்த நாலு பொருள் மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவனை யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு பவர்ஸ் கிடைச்சிருமா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம லீரங் ஷின்னு எல்லாரும் எடுத்துக்க வராங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. பக்கத்துல இருக்க ஒரு பழைய ஜெயில தான் அவங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம லியோ நம்ம பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல, யார் யாருக்கு என்ன வேலையோ அதை கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம லீரங்க மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டு தனியா பேசுறோம். உங்ககிட்ட இதை பத்தி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, சின்ன வயசுல நம்ம அப்பா உன்ன பத்தி சொல்லியிருக்காரு, நீ பாதி ஃபாக்ஸ் பாதி ஹியூமன் அப்படின்றதுனால உங்ககிட்ட பவர்ஸ் கம்மியா இருக்கும் நினைக்காத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, அதே மாதிரி நீயும் உன்ன நம்பணும், அதுக்கான நேரம் வரும்போது உங்ககிட்ட எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கு அப்படின்றது உனக்கே தெரியும். அப்புறம் லீரங்க இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும், அது வந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், என் லைஃப்ல இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இப்படி சொன்னதில்ல, இருந்தாலும் சொல்றேன், லவ் யூன்னு சொல்றதுக்காக போறோம், ஆனா நம்ம லீரங்க இல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடணும். வெளியே நம்ம ஷின்னு லீரங்கோடைய அடியாள கிட்ட ரொம்ப கேரிங்கா பேசிட்டு இருக்கான். அதான் இப்ப ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல, அப்புறம் இவருடைய பேர் என்னன்றது நம்ம இப்ப வரைக்கும் தெரிஞ்சுக்கல. இவருடைய பேரு மியான். அவன் கால கிழிஞ்சு போன ஷூஸ் போட்டுருக்கிறத பாத்துட்டு நம்ம ஷின் தான் புது ஷூஸ் அவனுக்காக எடுத்துட்டு வந்து தரோம், இதை நீ போட்டுக்கோ, ஏன்னா அங்க ஏதாவது பிரச்சனை நடக்கும் போது அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு இது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பாத்து பத்திரமா நீ அட்வைஸ் பண்ணதும் மியானுக்கு சந்தோஷம் தாங்கல, நீ எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டே, நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். கட் பண்ணாங்க, யூன்ஹோட மேரேஜ்ல வெடிமருந்தெல்லாம் வைக்கிறதுக்கான பிளான் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. யாருக்கும் டவுட் வராத மாதிரி பிளவர்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல அடிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வெடிமருந்தெல்லாம் அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துல ரவுண்டிங்ல இருக்க ஒரு போலீஸ் வந்து இவங்களை நோட் பண்றோம். இவனை நம்ம முன்னாடியே பாத்துருப்போம், ஹாங்ஜோடைய ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுடைய பிரதர் தான் இவன். அவங்க சிஸ்டர் அந்த இடத்துல பார்த்ததும் ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க அப்படியே அவங்க லைட்ட பதற ஆரம்பிச்சிடறாங்க. யூன்ஹோட மேரேஜ்ல ஒர்க் பண்றதுக்கு ஆளுங்க வேணும்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சமாளிச்சுட்டு அவங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து போயிடுறாங்க. அந்த போலீஸ்க்கு இவங்க மேல லைட்டா டவுட் வந்துருச்சு, இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ரெண்டு டீமன்ஸுமே காட்டுறாங்க, கமிஷனர் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க லேபுக்கு கடத்திட்டு வந்த எல்லாருமே ரிசர்ச் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஊசி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி விஷ ஊசி எடுத்து இவங்களும் இன்ஜெக்ட் பண்ணி சாகடிக்கணும்னு வந்திருக்கு. இந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கிறது கெமிக்கலோ பாய்சனோ கிடையாது, ஒரு சபிக்கப்பட்ட மரத்துல இருந்து தான் இந்த லிக்விட் எடுத்திருக்காங்க. இதை யார் மேலேயாவது இன்ஜெக்ட் பண்ணா ஒரு விசில் சத்தம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும், அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. எந்த அளவுக்குனா கடைசியில அவங்களே சூசைட் பண்ணி இறந்து போற லெவலுக்கு கொண்டு போயிடும். இங்க இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில இங்க ஒரு ஊசி கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு ஊசியை ஃபர்ஸ்ட் யாருக்கு போடலாம் முடிவு பண்ணிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் ஜேக்கு தான். அந்த குண்டு டீம் வந்து அவன் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறோம். இதே நேரம் நம்ம லீரங் ஹாங்ஜூ அப்புறமியா நீ இவங்க மூணு பேரும் இங்க கடத்தி வச்சிருக்கிறவங்களை காப்பாத்திட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க
யோகியை காப்பாத்த ட்ரை பண்ணும் போதே அந்த ஃப்ரீஸ் பண்ற டீமன் இருக்கால அந்த பொண்ணு என்ன பண்றா, யோகியோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடறா. மறுபடியும் எங்களை தேடி நீங்க வருவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் நீங்க யாரும் இங்க இருந்து வெளியே போக போறதுல உங்களுடைய கதை இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு யோகியை அட்டாக் பண்ற மாதிரி அந்த பொண்ணு போகும்போது கரெக்டா நம்ம ஹாங்ஜு போய் அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் யோகி கிட்ட கேட்டுதான் ஹாங்ஜுக்கு விஷயம் தெரியுது. அசிஸ்டன்ட் ஜேவங்க பக்கத்துல தான் கூப்பிட்டு போயிருக்காங்க, அவங்களால சரியா பேச முடியல, வழியை மட்டும் காட்டுறாங்க. அவங்க அங்க இருந்து போனதும் நம்ம லீரங் யோகி ஹக் பண்ணி சரின்னு எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கிறது காதல் விழுந்துருச்சான்னு தெரியல. ஹாங்ஜு கிட்ட அடிபட்டு கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருக்க டீமன்னு கண்ணை திறந்து எழுந்துருச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் ஜேவ தேடி வெளியே போயிருக்க நம்ம ஹாங்ஜோ மரத்துல தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அவனை போய் காப்பாத்தலான்னு பார்த்தா அவன் தலையில அந்த விசில் அடிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்க அவனால நிம்மதியாவே இருக்க முடியல. நான் அடுத்து என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, என்ன காப்பாத்தாதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹாங்ஜோ அவனுடைய ஸ்வாட் எடுத்து இவனை கட்டி போட்டு வச்சிருக்க அந்த கயிறெல்லாம் அறுத்துட்டு இவன் கிட்ட சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை, எதனால நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னு சொல்ல, அப்பதான் என்னால இதெல்லாம் சரி பண்ண முடியும். அவங்க என் கையில ஒரு ஊசி இன்ஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எனக்கு விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இதை கேட்டதுமே கரெக்டா நம்ம ஹாங்ஜோ கெஸ் பண்ணிடுறாங்க, சபிக்கப்பட்ட மரத்துல இருக்கிற லிக்விட தான் மேல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஜேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஹாங்ஜோ இங்க இருந்து போக வைக்கணும்ன்றதுக்காகவே அவங்க ஸ்வாட் எடுத்து அவனுடைய கையில அட்டாக் பண்ணிடுறான். கடைசியில அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்வாட் எடுத்து அவனுடைய உடம்புல குத்திக்கிறான். அவங்க கண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு ஹாங்ஜோ பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா எத்தனையோ வருஷமா ஜே அவங்க கூட தான் இருக்கு, அவங்க அசிஸ்டன்ட் மாதிரி கூட ஜேவ் பார்த்தது இல்ல, ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. இப்ப அவங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. உன்னை யார் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ண சொன்னது, இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு மருந்து இருக்கு, நீ எப்பவும் எனக்காக ஒர்க் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்த, இப்ப என் லைஃப்ல நீ என்ன அப்படியே பாதிலே விட்டுட்டு போக போறியான்னு சொல்லி அழுதுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம லீராங்க போட்டு அந்த ரெண்டு டிமன்ஸும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தும் கூட அவனுடைய அடியால் மியானால கூட அவன் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா லீராங் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கான், எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, யோகியை எப்படியாவது பத்திரமா இங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போயிடு அப்படின்னு. லீராங்க போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம அவன் அவமானப்படுத்துற மாதிரி வர பேசிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட பவர்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு, இவன் வீக்கா இருக்கான். அந்த நைன் டெயில்டு ஃபாக்ஸோட பிரதர் தான நீ, ஆனா இப்பதான் விஷயம் புரியுது, நீ பாதி மனுஷன் பாதி ஃபாக்ஸ், அதனாலதான் இவ்வளவு வீக்கா இருக்க. இப்ப உன் கண்ணு முன்னாடியே இந்த பொண்ணு யோகியை சாகடிக்கிறான், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு அவனுடைய அடியால அடிச்சுட்டு யோகியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்க நம்ம லீரங்களை பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. அவன் லைஃப்ல நடந்த மோசமான விஷயங்களை யோசிக்கிறான். அவன் பிறந்ததுல இருந்து எல்லாருமே அவனை வெறுத்திருப்பாங்க. அவனுடைய அம்மா, ஊர்ல இருக்கிற மக்கள், என் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிறது லியோன் மட்டும்தான், நான் இந்த டீமன்ஸ் கிட்ட தோத்து போயிடக்கூடாது. இதே நேரம் குண்டா இருக்கிற அந்த டீமன் இவன் அட்டாக் பண்றதுக்காக கைய வாங்குறான். ஆனா லீரங்க அவனால எதுவும் பண்ண முடியல. இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் இந்த டீமன்ஸ்க்கு ஒண்ணும் புரியல. நமக்கு லீராங்கோட ஃபேஸ் க்ளோஸ் அப்ல காட்டும் போது விஷயமே தெரியுது. அவன் பாதி ஃபாக்ஸா இருக்கும் போது எப்பவுமே அவனுடைய ஒரு கண்ணு மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகும், ஆனா இப்ப ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதான் நம்ம லியோன் கிட்ட முன்னாடியே சொல்லிருப்பான்ல, நீ உன் மேல மட்டும் நம்பிக்கவே, உனக்கு தேவைப்படும் போது உங்ககிட்ட எந்த அளவு பவர்ஸ் இருக்கு அப்படின்றது உனக்கே புரியும். அவ்வளவுதான் நம்ம லீராங்க, அந்த ரெண்டு டீமன்ஸ் இவன் என்னதான் அட்டாக் பண்ண வந்தாலும் ஈஸியா எல்லாத்தையுமே தடுக்கிறான். அந்த குண்டு டீமனுக்கு ஒரே பஞ்ச் தான், அவன் நேரம் போய் செவத்துல மோதி அங்கே அவனுடைய கதை முடிஞ்சிருக்கு. அடுத்து அந்த ஃப்ரீஸ் பண்ற டீமன் இவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம லீராங்க அவன் கிட்ட இருக்கிற வேற ஒரு பவர் யூஸ் பண்றான். லீரங் இவனுக்காக கிஃப்ட் அவர் கோடாரியை தந்திருப்பான்ல, அது அவன் தொடக்கூட இல்ல. அவன் பவர் சலையாத பறக்க வச்சு அந்த ஃப்ரீஸ் பண்ற டீமன் அட்டாக் பண்ணி அவங்களுடைய கதையும் இங்கே முடிஞ்சிருது. ஒரு வியாய்ப்பு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இவங்க மூணு பேரும் இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தா இந்த டீமன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் இருந்திருப்பான்ல, அவன் தலையில அங்க எங்கன்னு கட்டு போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். மாடியில இருந்து கீழே விழுந்தவன் இறந்து போகல. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி டயலாக் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு ஸ்வாட் வந்து இவன் அட்டாக் பண்ணுது. இப்படி இவன் கதையை முடிச்சது வேற யாரும் இல்ல, இந்த டைம்ல என்ன சேர்ந்து நம்ம லியோன், லீரங் உனக்காக தானே வந்திருக்கேன், இந்த டைம்ல உன்னுடைய உண்மையான பிரதர் நான் தான் சொல்றான். கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாங்ஜோ காப்பாத்துறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் ஜேவை எப்படி காப்பாத்துறதுனே அவங்களுக்கு தெரியல. அவன் ஒரு டாகா இருக்கும்போது தனியா அடிபட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்பான்ல, அப்ப அவனை காப்பாத்துறதுக்கு அவனுடைய லைஃப்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அவனை காப்பாத்தி இப்படி ஒரு நல்ல லைஃப் தந்தது ஹாங்ஜு தான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹாங்ஜோ ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இதே நேரம் இந்த டைம்ல சேர்ந்து லியோன் வந்து இங்க உட்காந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஹாங்ஜு, நான் இப்பதான் நீ ஒரு பர்சனுக்காக ஃபீல் பண்ணி அழறதெல்லாம் என்னுடைய கண்ணால பாக்குறேன். இவ்வளவு பிரச்சனையிலயும் ஹாங்ஜியோனை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்து வாயை முடிட்டு இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாங்க. கோவப்படாத, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என் கையில பாரு என்ன இருக்குன்னு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் கிட்ட அந்த லியோன் சொல்லிட்டான். உன் அசிஸ்டன்ட் ஜேவை காப்பாத்துறதுக்கான மருந்து தான் இது, நான் இதை எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அவனை காப்பாத்துற வேலையை பாருன்னு சொல்லி அந்த மருந்து எடுத்து அவங்க கிட்ட தரான். கட் பண்ண இப்ப யூன் ஹோ அவனுடைய மேரேஜ் கிரெடி ஆகி உட்கார்ந்து இருக்காங்க. அவனுடைய அம்மா மட்டும் இந்த இடத்துக்கு வரல. உன்னுடைய அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடம்பு சரியில்லைன்னு அதுக்கான மாத்திரையை சாப்பிடுவான்னு பார்த்தா தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். உன் மேரேஜ் அன்னைக்கு பார்த்தா அப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி கேட்கும் போது யூனு இப்பதான் உண்மையை சொல்றாங்க, என்னுடைய அம்மா எந்த தப்பும் பண்ணல, அதனாலதான் அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு வேணுனே மாத்திரையை மாத்தி வச்சேன். நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, ஆனா இன்னைக்கு நடக்க போற மேரேஜ் அவனால தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அவங்களுடைய அப்பா சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலே மேரேஜும் ஆரம்பிக்குது. யூன்ஹோவும் கமிஷனரும் ஸ்டேஜுக்கு ஒன்னா நடந்து வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ற விஷயத்துல சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி அங்க இருக்கிற கவர்னர் கேட்கும் போது திடீர்னு யூன்ஹோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரே ஒரு
விஷயத்த மட்டும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். அங்க இருக்கிற மைக்ல போய் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. மேரேஜ்க்கு யார் யாரெல்லாம் வரணுமோ எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, ஏன்னா இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருடைய கதையும் இங்கே முடிய போகுது அப்படின்னு யூன் ஹூ ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கமிஷனருக்கும் டவுட் வந்துருது. உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ அந்த பொண்ணு யூன் ஹூ இல்லதானு கேட்கும் போதுதான் நமக்கே புரியுது இங்க இவனுடைய கதையை முடிக்கிறதுக்காக யூன் ஹூட உருவத்துல வந்திருக்கிறதே நம்ம லியூன் தான். டேபிளுக்கு பக்கத்துல மறைச்சு வச்சிருந்த அந்த ஷாட்கன் எடுத்து அந்த கமிஷனரை ஒரே போடு. இதே ஹோட்டல்ல தான் யூன் ஹூ இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வேற ஒரு பிளான். இந்த கமிஷனருக்கு அல்ல கை அடியாளுன்ற மாதிரி எப்பவுமே ஒரு குரூப் அவங்க கூடவே சுத்திட்டு இருந்திருக்கோம்ல, அவங்க எல்லாருமே கன் வச்சு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம யூன் ஹூ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சின்ன இந்த இடத்துக்கு வந்து அவனால முடிஞ்ச எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லியூனுக்கு அவனுடைய ஷார்ட் கன்ல புல்லட் தேர்ந்துருச்சான் தெரியல. ஸ்வாட எடுத்து சும்மா தாறு மாற அந்த கமிஷனர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அதே அளவுக்கு அந்த கமிஷனரும் இருக்கான். ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு கேப்ல யூன் ஹூட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்து தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா இந்த வேலையை பண்ணுவார் அப்படின்றது யூன் ஹூக்கு தெரியும். எதை பத்தியும் கவலைப்படாம கன் எடுத்து மொத்த பேரையும் காலி பண்ணிடுறாங்க. கடைசியா அங்க இருந்து போகும்போது அவனுடைய அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் தனியா பேசிட்டு போறாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே தான் என்னுடைய லைஃப்ல இருந்தேன், ஒரு பெரிய நியூஸ் ரிப்போர்ட்டர். ஆனா இதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இல்ல, இங்க கஷ்டப்பட்டு இருக்க மக்களை காப்பாத்தி ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி தரணும். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு யூன் ஹூ அங்க இருந்து போனா கோவத்துல உங்களுடைய அப்பா ஒரு கன் எடுத்து உங்களை ஷூட் பண்ணிடுறாரு. அவருக்கு சரியா குறி வைக்க தெரியாது போல இருக்கு. லைட்டா அவங்களுடைய கையில படுற மாதிரி ஷூட் பண்ணிருக்காரு. அடுத்தவங்களை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது சரியான டைமுக்கு சின்ன இந்த இடத்துக்கு வந்து அவங்களை காப்பாத்திடுறான். யூன் ஹூ சீக்கிரமே நம்ம இங்க இருந்து வெளியே போயாகணும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சின்ன உடம்புல பல புல்லட்டை வாங்கிட்டு எப்படி அவங்களை காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். இதே நேரம் நிறைய சோல்ஜர்ஸ் உள்ள வந்து பாக்கும்போது யூன் ஹூட அப்பா கிட்ட மட்டும்தான் கன் இருக்கு, அவர் மட்டும் தான் உயிரோட இருக்காரு. பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் கீழே விழுந்து இறந்து போய் கிடக்கறத பார்த்ததும் இவ்வளவு நாள் யூன் ஹூட அப்பா தான் ஒரு ஸ்பை மாதிரி இருந்து இப்ப இவங்க எல்லாரையும் சாகடிச்சிருக்காருன்னு சொல்லி அவங்களா ஒரு கணக்கு பண்ணிட்டு அவர் பேசவே விடாம ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாங்க. வெளியே வந்ததுமே யூன் ஹூ ஷின் கிட்ட கேக்குறாங்க, இதுதான் நம்ம ரெண்டு பேரும் லாஸ்ட் டைம் மீட் பண்றதா, ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றோமா இல்லையான்னு சொல்லி அவங்க கேக்கும்போது இவனும் தெளிவா எதையும் சொல்லாம கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம்னு சொல்றான். இந்த டைம்ல என்ன அவனை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ரெண்டு பேருமே கையை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம லியோனுக்கும் அந்த கமிஷனருக்கும் ஃபைட் கிளைமேக்ஸுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பிளவர்ஸ் இருக்கிற இடத்துலதான் வெடி மருந்து இருக்குன்னு நம்ம லியோன் அதை ஷூட் பண்றதுக்காக போறோம். ஆனா பார்த்தா அந்த இடத்துல அது இல்ல, அந்த கமிஷனர் இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. அந்த வெடி மருந்து எடுத்து கையில வச்சுக்கிட்டு லியோன் கிட்டே திமிர பேசிட்டு இருக்கான். இதுதானே உனக்கு வேணும், இந்த எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்கிட்டே தூக்கி போட்டு கரெக்டா அதுல ஷூட் பண்ணிடுறான். ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது, ஆனா நம்ம லியோனுக்கு இதனால எந்த ஒரு அடியும் இல்ல. சும்மா லைட்டா கீழே விழுந்துட்டு அப்படியே எழுந்திருச்சு நிக்கிறான். இதெல்லாம் வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது உனக்கே தெரியும், என் கோர்ட் இப்படி வேஸ்ட் ஆகிட்டே கடுப்பாகி கமிஷனர் அவனுடைய பவர்ஸ் லியோன் மேல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ இந்த கொரியாவை ரூல் பண்ணணும்னு நினைக்கிற அப்படிதானே, ஆனா அது கண்டிப்பா நடக்காது, ஏன்னா இன்னைக்குதான் ஜாப்பனீஸ் கிட்ட இருந்தே உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்க போற நாள் எனக்கு நல்லாவே தெரியும். உன் கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன் பாருன்னு சொல்லி திடீர்னு அவனுடைய பவர் யூஸ் பண்றான். லியோன் மேல மேல இருந்து இடி வந்து விழுந்ததும் அடுத்த செகண்டே அவன் 9-10 ஃபாக்ஸ் உருவத்துக்கு மாறுறான். கமிஷனர் அவனுடைய ஃபுல் ஃபார்ம்ல வந்து நம்ம லியோன் கிட்ட மோதுறான். ஆனா ஒரே அடிதான் இங்க ஸ்பாட்லயே கமிஷனர் இறந்து போயிடும். சரி, இந்த சண்டை தான் முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த கமிஷனருடைய அசிஸ்டன்ட் போலீஸ்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க லியோனை சாகடிக்கிறதுக்காக. நான் சொல்றது நீங்க நல்லா தெளிவா கேளுங்க, நீங்க ஷூட் பண்றதுனால நான் இறந்து போக மாட்டேன், ஏன்னா நான் ஒரு மவுண்டன் கார்டு. அது மட்டும் இல்லாம இங்க நான் மட்டும் மவுண்டன் கார்டு இல்ல, இன்னும் சில பேர் இருக்காங்க. நீங்க சொல்லும் போதே சீலிங்க உடைச்சிட்டு ஹாங் ஜோ வந்து லேண்ட் ஆகுறாங்க. இந்த இடத்துல லியோன் இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரம் இருந்து கிளம்பு அப்படின்னு ஹாங் ஜோ சொல்றாங்க. இவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்களை ஹக் பண்ணியாவது குட் பை சொல்லிட்டு போகணும் இவனுக்கு இல்ல, கையை கொடுத்து குட் பை சொல்ல போறான். ஹாங் ஜோ அதை தட்டி விட்டுட்டு ஹக் பண்றாங்க. பார்த்து பத்திரமா போய் உன்னுடைய டைம்ல இல்ல எப்பவுமே சந்தோஷமா இரு அப்படின்னு நம்ம லியோனும் இன்னும் கார்ல அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிடலான்னு பார்த்தா நிறைய போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார் வர ஸ்டார்ட் ஆக மாட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க அந்த ஆஃப்டர் லைஃப் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். இப்ப எப்படி இவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு நம்ம டைம்குள்ள போய் சேரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு மியூங் வரும். இப்ப இவன் இந்த இடத்துல பார்த்ததும் நம்ம லியோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. அந்த ரிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மியூங்க உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பான்ல, அப்ப நம்ம லியோன் கையில இருந்த 7 stars மேல வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இவன் வழி தெரியாம ஏதாவது ஒரு நிலைமையில மாட்டி இருக்கும் போது அந்த ஃபார்ச்சூன் கார்டு இவனுக்காக தந்த ஒரு சின்ன ஹெல்ப் தான் இது. திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த ஃபார்ச்சூன் கார்டு அந்த குழந்தைய பாத்துக்கிற வயசான ஆளும் வந்துடுறாங்க. லியோன், இப்போ உனக்கு எங்களுடைய உதவி தேவைப்படுதுன்றது எங்களுக்கு தெரியும், நீ என்ன விஷயம் கேட்டாலும் ஃபார்ச்சூன் கார்டு உனக்காக அதை நிறைவேற்றி தருவாங்க, ஆனா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கேட்க முடியும். லியோன் வேற எதை பத்தியும் கவலைப்படாம மியூங்க எப்படியாவது உயிரோட காப்பாத்திருங்க, எனக்கு அது மட்டும் போதும், ஏன்னா இதுக்கப்புறம் நான் வழி தெரியாம இருக்கும் போது கண்டிப்பா மியூங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படி அவன் விஷ் கேட்டதுனாலதான் இப்ப மியூங்க உயிரோட இருக்கான். அவன் சொன்ன மாதிரியே கடைசி டைம்ல வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம மியூங் தான். அவனுடைய பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே எரிச்சு சாகடிச்சிடறான். லியோன் கடைசி அங்க இருந்து போகும்போது அவனை பார்த்து எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எனக்கு எடுத்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்க பதிலுக்கு நம்ம லியோன், இதெல்லாம் ஒரு கேள்வியா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத மறந்துடாத. அவங்க கிட்ட பேசி முடிச்சிட்டு லியோனும் ஷின்னும் வேக வேகமா ஆஃப்டர் லைஃப் ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இந்த ஆபீஸ்க்கு வெளியே தான் அந்த ஒரிஜினல் மவுண்டைன் கார்டு சுத்திட்டு இருக்கான். இன்னும் 2-3 மட்டும் தான் இருக்கு. இவன் உள்ள என்டர் ஆனதுமே சீஃப்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லியோன், அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்கணும், போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிட்டு போ. சின்ன வயசுல இருந்தே அவங்க 3 என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன், அப்ப நான் உங்களை சரியா பாத்துக்கல, ஒரு அம்மாவான இருந்ததே இல்ல அப்படிதானே. லியோன், அவங்க கிட்ட நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு, நீங்க எங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாலும் எங்க 3
பேருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். ஷின் கிட்ட பேசி சீஃபோட ஹஸ்பண்ட் ஒரு சந்தோஷமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கமே ஃபியூச்சர்ல கொரியாக்கு சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா, அவனும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான் போல இருக்கு. அவருடைய ஃபேஸே பிரைட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம லீரங்கி அவனை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க இருந்து லியோன் அவனுடைய டைம் லைனுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி அவனை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு அந்த டோர் ஓபன் பண்ணதுல இருந்து நம்ம லியோனுக்கும் அதேதான் தோணிட்டு இருக்கு. லீரங்கு நம்ம ஒரு சரியான குட் பை கூட சொல்லலையே அப்படின்னு கடைசியில நம்ம லீரங்கி எப்படியும் இந்த ஆபீஸ்க்கே நேரம் ஓடி வந்து லியோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். லியோன், என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா, என்கிட்ட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நானும் ஒரு நைன் டெல்டு ஃபாக்ஸா மாறி அந்த டிமன்ஸ் கூட சண்டை போட்டு அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. நீ எப்பவுமே சொல்லவில்ல ஒன்னு நீதான் பாத்துக்கணும், ஓ மேல நம்பிக்கை வைன்னு. இப்பதான் நீ சொன்னது எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் தனியாவே என்னோட லைஃப் என்னால சமாளிக்க முடியும். இதெல்லாம் கேட்டப்புறம் தான் நம்ம லியோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லீரங்கோட லைஃப் எப்படியோ ஒரு சரியான வழியில கொண்டு போயிட்டோம் அப்படின்னு கடைசியா நம்ம லீரங்க அவனுடைய ஞாபகமா லியோன் கிட்ட கையில மாட்டுற மாதிரி ஒரு பேண்ட் தரான். இது ஒரு லக்கி பிரேஸ்லெட் மாதிரி, உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்த, ஆனா என்ன மன்னிச்சிரு, என்னால அந்த ப்ராமிஸ காப்பாத்த முடியல. உன்னை இங்கிருந்து அனுப்பும் போது ரொம்ப சந்தோஷமா குட் பை சொல்லணும்னு சொல்லியிருந்த, ஆனா எனக்கு உன்னை விட்டுட்டு பிரியறத நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடறான். லியோன் தான் கடைசியில அவன் ஹக் பண்ணி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இந்த டைம்ல எல்லாம் லைஃப்ல சந்தோஷமா இரு, இங்கேயும் உனக்காக உன்னுடைய பிரதர் லியோன் இருக்கான்னு சொல்றான். அவ்வளவுதான், கடைசி அவங்க போக வேண்டிய டைமும் வந்துருது. கையில வச்சிருக்க அந்த கார்டியன் ஸ்டோன் க்ளோ ஆனதும் நம்ம லியோனும் ஷின்னும் அந்த டோருக்குள்ளர போயிடுறாங்க. இப்ப அப்டே கட் பண்ண எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. வெளியே நின்னு ஹாங்ஜு கிட்ட மியூங் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான் சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், இப்ப அந்த வேலையே பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீயும் எப்பவும் என் கூடவே இருன்னு சொல்றான். ஹாங்ஜோ அவனை பாக்குறாங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹாங்ஜோ அவங்களுடைய ஹோட்டலுக்கு போய் பாக்குறாங்க. இப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. அதாவது நம்ம லியோன் லீரங் ஷின்னு யாருமே இல்ல. ஒரு மாதிரி அவங்க சோகமா நின்னுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு துணி எடுத்துட்டு வந்து ஹாங்ஜோ கிட்ட தரான். இத கடைசியா போறதுக்கு முன்னாடி லியோன் தான் அவங்க கிட்ட தர சொல்லியிருந்தாரு, இதுல ஒரு லெட்டர் வேற இருக்கு, உங்களுக்கு இது ஒரு கிஃப்ட் மாதிரி தரணும்ன்றதுக்காக இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட கேட்டு கேட்டு இதை கையாலே தச்சாரு. இதெல்லாம் ஹாங்ஜோ எதிர்பார்க்கவே இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த லெட்டர் படிக்கும் போதுதான் இன்னும் சந்தோஷம். ஹாங்ஜோ, உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு துணி உங்ககிட்ட இருந்தது, அது நம்ம சண்டை போடும்போது கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி என்ன போட்டு அந்த அடி அடிச்ச. உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது தெரியும், என்ன நீ இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன்னு தெரியும். அதுக்காக நான் உனக்கு தந்திருக்கிற ஒரு சின்ன கிஃப்ட் அதை எடுத்துக்கோ. அவங்க எழுதி இருக்கிற லெட்டர் படிச்ச அப்புறம் தான் ஹாங்ஜோட ஃபேஸ் பிரைட் ஆகுது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங், எப்படியோ கொரியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. ஜாப்பனீஸ் எல்லாருமே அவங்களுடைய கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாங்ஜோ அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களை சேஃபா பாத்துக்கிறதுக்காக அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஜே அவங்க கூடவே இருக்கான். லீரங்கோட அடியால் மியான் அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் திருடுறது மத்தவங்களை ஏமாத்துறது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா. இன்னொரு பக்கம் நம்ம யூன்ஹோ ஒரு பெரிய பதவியில இருக்கிறதுனால அடுத்த ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கொரியால எந்தெந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மியோங்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் ஆகிறது அப்படின்றத ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹாங்ஜோ அவங்களுடைய ஹோட்டலுக்கு போனா இந்த டைம்ல சேர்ந்த லியோனும் லீரங்கும் இருக்காங்க. இந்த லியோன் கொஞ்சம் ஏடாகுடமானவன்றது நமக்கு தெரியும், அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான். லீரங் முன்னாடியே யோகி கிட்ட கேள்வி கேட்டு இருக்கான், நீ ஒரு மெர்மேடு தானே, எங்க ஃபேமிலிய பத்தி உனக்கு தெரியுமா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தோம் தெரியுமான்னு சொல்லி இவன் கதையை பேசிக்கிட்டு இருக்கான். கடுப்பான லீரங், நீ கொஞ்ச நேரம் வாய மூட புரியா இல்லையா, வந்ததுல இருந்து ஒன்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கையில ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு லியோன் அடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, சீசன் ஒன்ல நம்ம லியோனோட பாஸ்ட் லீரங்கோட பாஸ்ட் எதுவுமே சரியா இருந்திருக்காது. அதனால இப்ப 1938 டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க நம்ம லியோன் என்ன பண்ணிருக்கான், இந்த டைம் லைன்ல இருக்கிற லீரங்க அப்புறம் லியோன் ரெண்டு பேருடைய லைஃபுமே நல்ல விதமா சேஞ்ச் பண்றோம். இதனால ஃபியூச்சர்ல சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம், ஆனா இவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான லைஃப் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் ஃபியூச்சர், அதாவது சீசன் 3 வந்தாதான் நமக்கு தெரியும். கட் பண்ண இப்ப நைட் டைம் நம்ம லியோன் ஹாங்ஜோ அப்புறம் மியோங்கு மூணு பேருமே ஒரு ஜாப்பனீஸ் கவர்னர் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்பதானே கொரியாக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அதனால சில பதவியில இன்னும் ஜாப்பனீஸ் ஆளுங்க இருக்காங்க, அதுவும் ரொம்ப மோசமானவங்க. அந்த ஜாப்பனீஸ் கவர்னருடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் இவங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் இவங்க நிறைய பேருக்கு நல்லதான் பண்றாங்க, இந்த தப்புக்காக சீஃப் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க. ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல, ஸ்கூல்ல நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கிருப்போம்ல, அதே மாதிரி சாதாரணமா வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்ப கடைசியா நம்ம லியோனை காட்டுறாங்க, அவனுடைய டைம் லைனுக்கு வந்துட்டான். ஒரு பெரிய சிட்டி, கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு மக்கள் நடமாட்டம், இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு. கையில ஒரு கொடை எடுத்துட்டு ஹீரோயின் ஜியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது, அவங்க தான் எப்பவுமே கொடையை மறந்துடுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்பயும் நடக்குது. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் மீட் பண்ணதுமே ஓடி வந்து ஹக் பண்றாங்க. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் லியோன் சொல்றான். சோ இந்த சீசன் 2ல நமக்கு எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல அடுத்து என்ன நடக்கும் தெரியாத மாதிரி குவெஸ்டின் மார்க்கோட முடிச்ச விஷயங்களை பாத்தீங்கன்னா, சிலையா இருந்த மியோங்க காப்பாத்தி உயிரோட கொண்டு வந்தது யாருன்றது நமக்கு இது வரைக்கும் தெளிவா சொல்லல. அது மட்டும் இல்லாம நம்ம மியோங்க ஃபியூச்சர் டைம் லைன்ல இருந்து வந்த ஒரு பர்சன் அதனை காட்டியிருப்பாங்க. அவனுக்குன்னு யாரும் இல்லாம அங்க தனியா லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். கார்டியன் ஸ்டோனை இவன் எடுத்துட்டு தான் 1938 வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா கடைசியில மியோங் ஃபியூச்சருக்கு போகாம பாஸ்ட்லயே தான் இருப்பான்.
தான். இவன் உண்மையாவே ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு வந்தவனா இல்ல பாஸ்ட் சேர்ந்த மியோங் தானா அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த ஒரிஜினல் மவுண்டைன் கார்டு வேற உயிரோட வந்துட்டான். அவனுக்கு கோல்டன் ஸ்கேல் மட்டும் கிடைச்சிருச்சு. மத்த மூணு பொருளையும் தேடி வேற வேற டைம்லைனுக்கு போய் அங்க இருக்கிற லியோன் லீரங்க என்னென்ன பிரச்சனை தரப்போறான்னு தெரியல. அவன் கதையை முடிச்சாதான் சீஃபோட கண்ணும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சோ இது எல்லாத்துக்குமான ஆன்சர் சீசன் 3 வந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இருக்காங்க. வந்தா கண்டிப்பா நான் தெளிவா அப்லோட் பண்றேன். சரி இப்ப விஷயத்துக்கு வாங்க. சீசன் 2 எப்படி இருந்தது? ஹீரோயின் ஜியா வரவே இல்லைன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். அதான் கடைசியா காட்டியிருக்காங்களா அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா நிறைய கேரக்டர்ஸோட போன மாதிரி இருந்தது. எந்த அளவுக்கு சீசன் 1 கடைசியில நம்ம லீரங்க எல்லாருமே மிஸ் பண்ணமோ அந்த மாதிரி எந்த ஒரு சோகமான மொமெண்ட்ஸும் இல்லாத மாதிரி சீசன் 2 தெளிவா கொடுத்துருக்காங்க. சோ அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டான டிராமாவோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீ யூ கைஸ்.